ஹாய் கைஸ் வெல்கம். வணக்கம். இன்னைக்கு என்னுடைய அம்மா அதை பத்தி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தமிழ் டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்க்ரீனில் தெரியுமா அந்த ப்ராப்ளம் வருதா? ஸோ ஈஸ்ட்லேருந்து நம்ம வீ இந்தியாவுக்கு பண்ணி கொண்டு வர்றது, ஆனால் நீங்கள் 30 ருபீஸ் சஃபராக இருந்தாலும் சரி, 80 ருபீஸ் சஃபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏன் யூனிவர்சிட்டியில் காமிக்கிறது, எதுக்காக காமிக்கிறது, எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வீடு நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள். ஸோ வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது உங்களுடைய மொபைல் டேட்டா அன் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் இன்னொருத்தர ஏரோப்ளேன் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டி விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் சர்வர் ஏதாவது மாற்றிருப்பீங்க, அதை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதனால தான் வருது. அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், ப்ரௌசரில் கிளியர் கேட்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 தடவை அடிச்சுக்கோங்க. ஸோ 3 தடவை இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு இந்தியா அப்படின்றது இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்னு அடிங்க. ஸோ ஆப்ஸ் அப்படின்னு அடிச்சோன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ ஆப்ஸ் இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரீ ஃபயரில் வந்துச்சு. இதில் கிளியர் கேட்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் இந்த மாதிரி எதுக்கு 2 கேட்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேமுக்கான கேட்ச், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்புக்கான கேட்ச். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும், ஐடியெல்லாம் போகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து அதுக்குள்ளே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணப்பறம் கொஞ்சம் லோடிங் ஆகும், அதுக்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடிங் ஆகி முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ கைஸ் உங்களுக்கு மேலே வந்து ஐடி காமிக்கும், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமிட்டிய ரிக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அனுப்பியிருப்பாங்க, நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் இஷ்யூ அப்படின்றதே கொடுத்துக்கோங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஸோ பேமெண்ட் இஷ்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் இஷ்யூ யூஎஸ்டி அப்படின்ற கரன்சி ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஆட்ரப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டைப் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கனா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வெர்ட் யூஎஸ்டி இன்ட்டு ஐஎன்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ஐஎன்டி அப்படியே இந்தியா அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முடிச்சும் தருவாங்க, சரிங்களா. ஸோ மறக்காமல் இந்த டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ, நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா இன்ஸ்கிரீனில் வைக்கிறேன், அதை மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பை பை.